வணக்கம், நான் ஜெயங்கொண்ட சோழன் விஜய். இன்றைக்கி நான் எதை பற்றி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, லைஃப்பில் எல்லாருக்குமே பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்குது. அந்த பிரச்சனையை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம லைஃபே இருக்கும். சில பேருக்கு பிரச்சனை சின்னதாக இருக்கும், சில பேருக்கு பிரச்சனை ரொம்ப பெருசாகவே இருக்கும். அந்த பிரச்சனைகளை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணி பெரிய பிரச்சனையை சின்னதாகவும் சின்ன பிரச்சனையை பெருசாகவும் மாற்றிக்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம குழப்பமே இருக்கும். இப்போது நமக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு இந்த நாட்டில் பாதி பேர், ஏன் முக்கவாசி பேர் அப்படி தான் நினச்சிட்ருக்காங்க. நான் நினைக்கிறேன், நமக்கு எல்லா விஷயமும் தெரியும், நம்ம எந்த பிரச்சனை வேணாலும் சமாளிக்கலாம் அப்படின்ட்டு அவங்கவுங்களுக்குள்ள ஒரு சில எண்ணங்கள் இருக்குது. நமக்கே எல்லாம் தெரியிறப்ப நம்ம ஏன் மற்றவன்ட்ட போய் சில விஷயங்களை கேட்டுக்கிட்டு அவனுக்கு நம்மளை விட என்ன தெரிஞ்சிட போகுது அப்படின்னு சில பேர் நினச்சிட்ருக்காங்க. நம்ம இந்த மாதிரி சில பிரச்சனைகளை அணுகிறப்போ அந்த பிரச்சனையோட வீரியம் இன்னும் அதிகமாகி அந்த பிரச்சனை சமாளிக்க முடியாத சூழ்நிலையை நம்மளே உருவாக்கிடுறோம். இப்போ அதிலேருந்து நம்ம எப்படி மீண்டு வர்றது அப்படிங்கிறது நம்ம அறிவால் முடியல அப்படின்னா இன்னொருத்தவங்க அறிவால் கண்டிப்பாக முடியும். நான் சொல்ல வர்றது என்னென்னா, நம்ம ஒரு குறிப்பிட்ட வயசு, நமக்கு வயசு வந்து ஒரு 25-30 வயசுக்குள்ளே தான் இருக்குன்னு வச்சிங்களேன், நம்ம பெரிய அளவில் எந்த கஷ்டத்தையும் பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் நம்ம எதையும் பார்க்காமையே நமக்கு வர கஷ்டங்களை நம்மளால் எப்படி ஃபேஸ் பண்ண முடியும்? இன்னொருத்தவங்களுடைய அறிவை வச்சு ஃபேஸ் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாத்தையும் அனுபவிக்கணும் அப்படின்னு நம்ம அவசியம் இல்லை. எந்த கஷ்டத்தையும் அனுபவிச்சு நம்ம ஒரு நல்ல நில ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும், அப்போ தான் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது கிடையாது. இன்னொருத்தவங்களுடைய அனுபவங்களை வச்சு நம்ம பிரச்சனையை நம்ம சரி பண்ணிக்க முடியும். இன்னொருத்தவங்க, அதாவது இன்னொருத்தவங்கன்னா உங்களுக்கு பெரியவங்க, உங்ககிட்ட விஷயங்களை பேசுகிறவங்க, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறவங்க, இப்படிப்பட்டவங்களை வச்சு உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் ஈஸியாக சரி பண்ணிக்க முடியும். எப்படின்னா, நீங்கள் ஒரு இடத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்றீங்க, அந்த இடத்துக்கு எப்படி போகணும் அப்படிங்கிறது உங்கள் அறிவு சொல்லும். ஆனால் அங்கே போனால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது அங்கே போனவங்களை வச்சு தான் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். ஆனால் நான் எங்கே வேணாலும் போய் சமாளிச்சுவேன்ப்பா, என்னால் எந்த விஷயத்துல வேணாலும் செய்ய முடியும் அப்படிங்க நினச்சிக்கிட்டு போய் அங்கே தப்பாக சில சிக்கலில் ஏற்படுத்திக்கிட்டு சமாளிக்க முடியாமல் கஷ்டப்படுறதை விட அங்கே போனவங்ககிட்ட கேட்டு இந்தமாரி இந்த விஷயத்துக்கு இந்த இடத்துக்கு போகிறேன், இந்த இடத்துக்கு போனால் அங்கே என்ன நடக்கும், நீங்கள் ஆல்ரெடி போயிட்டு வந்துருக்கீங்களே கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு நம்மளுடைய ஈகோவை விட்டுட்டு அவங்ககிட்ட போய் கேட்டால், பரவாயில்ல பையன் வந்து நமக்கு எல்லாமே கேட்குறான், நம்ம பட்ட கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்லுவோம் அப்படின்னு அவங்களும் சொல்லுவாங்க. நாளைக்கு அந்த இடத்துக்கு போகிறப்போ உங்களுக்கும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே தெரியும் நமக்கு அப்படிங்கிற எண்ணத்தை மட்டும் எல்லாரும் விட்டுருங்க. நமக்கு சொல்ல போனால் எதுவுமே தெரியாது, அதுதான் உண்மை. ஒவ்வொரு நாளும் டெய்லி ஏதாவது ஒன்று புதுசாக கற்றுட்ருக்கப்போ நமக்கு எப்படி எல்லாம் தெரியும்னு நீங்கள் நம் நினைக்க முடியும்? டெய்லி ஒன்று ஒன்று நம்ம கற்றுட்ருக்கோமா இல்லையா லைஃப்லேருந்து? ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு நாள் ஏதாவது ஒன்று மற்றவங்ககிட்டது கற்றுட்ருக்கீங்க, இது இல்லைன்னு சொல்ல முடியுமா? மற்றவங்க நமக்கு சொல்லித்தர்றப்போ நம்ம கற்றுக்கிறவங்களாகிடுறோம். கற்றுக்கிறவங்க எப்படி எல்லாம் தெரிஞ்சவங்கன்னு சொல்ல முடியும்? என்றைக்கும் எல்லாம் தெரியும் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. மற்றவங்களோட அனுபவங்களை கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. நம்ம தாத்தா சொல்லுவாங்க, அப்பா சொல்லுவாங்க, ஆமாம் எப்போ பார்த்தாலும் போர் அடிச்சுட்டே இருக்கிறாங்க இருந்தாலும் அப்படின்னு நினச்சி அவங்கள அவாய்ட் பண்ணாமல் தயவு செஞ்சு அவங்க சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளுங்க. அதை நீங்கள் கேட்குறீங்களோ இல்லையோ, இன்றைக்கி நீங்கள் கேட்காம போனீங்கன்னா நாளைக்கு அந்த விஷயம் நடக்கிறப்ப, ஐயோ அவங்க தாத்தா ஒன்று சொன்னார், ஐயோ நம்ம அப்பா ஒன்று சொன்னார், நமக்கு அது என்னன்னு தெரியலையே, அன்றைக்கே சொல்கிறப்ப நம்ம ஒழுங்காக கேட்டிருக்கலாம்ல அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வர்றப்போ நம்ம தோல்வியை தான் சந்திப்போம். அதே நீங்கள் காது கொடுத்து கேட்டிங்கன்னா என்றைக்காவது ஏதாவது ஒரு நாள் அந்த விஷயம் நடக்கிறப்போ, அப்பா இப்படி போனால் இதை சொல்லி கொடுத்துருக்காருல அப்படின்ட்டு நீங்களே அந்த விஷயத்தை ஈஸியாக ஹேண்டில் பண்ணி வெளில வந்துடலாம். இப்போது இதே விஷயத்தில் தப்பு பண்ணுறது நம்ம மட்டும் இல்லை, பெரியவங்களும் தான். என்னென்னா பெரியவங்க நம்ம சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருந்தானே திடீர்னு நம்மளே தப்பு சொல்கிறானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். என்ன நான் சொல்கிறேன்னா, இப்போ ஒரு பையன் வந்து ஒரு அனுபவத்தை ஏதோ ஒன்று கேட்க சொல்ல நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க, அவன் கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னா, ஆமாம் இவங்ககிட்ட சொல்லி நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம என்ன சொன்னாலும் இவன் கேட்கவே மாட்டான், இவன்ட்டெல்லாம் சொல்லி வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு விட்டுட்டீங்கன்னா உங்கள் கடமையிலேருந்து நீங்கள் தவறுறீங்க அப்படின்னு அர்த்தம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, உங்களுடைய கடமை என்ன, அவங்கக்கிட்ட உங்கள் விஷயங்களை செல்ல ஷேர் பண்ண போகிறீங்க. அவங்க கேட்குறாங்க கேட்கல, நீங்கள் சொல்ல வேண்டியதை சொல்லிவிடுங்க, அது உங்கள் கடமை. இன்றைக்கி இல்லாட்டியும் உங்களோட வயசு வர்றப்பையோ இல்லை உங்களுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வர்றப்பையோ அந்த சமயத்தில் நீங்கள் சொல்லி கொடுத்த பாடம் அவங்களுக்கு உதவியாக இருக்கும். என்றைக்கும் பெரியவங்க உங்கள் கடமையிலேருந்து தவறாதீங்க. பிள்ளைங்க இப்படி தான், இந்த மாதிரி உள்ளவங்கள திருந்தவே மாட்டாங்க, இந்த மாதிரி உள்ளவங்க அனுபவம் பட்டு திருந்துட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுறாதீங்க. எந்த பையனும் எந்த பொண்ணும் நம்ம சொல்கிறத கேட்டு வளருவாங்க, சொல்ல வேண்டிய விதத்தில் சொன்னான் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இந்த விஷயத்தை தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சிட்ருந்தேன். அவ்வளோதான். ஸோ நன்றி. இனிய இரவுகளோடு நான் ஜெயங்கொண்ட சோழன் விஜய். இன்னொரு பதிவில் நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ.